எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருணை உள்ளம் கொண்ட கருணைக்கிழங்கு சாம்பார். கருணைக்கிழங்கு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினந்தோறும் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கருணைக்கிழங்கை சுத்தமாக மண் இல்லாமல் கழுவிட்டு இதுமாரி கட் பண்ணி வேக போட்டு இது மாதிரி தோலை உரித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி ஒரு தண்ணி இதை வச்சுருக்கேன். புளி தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து நாங்க சாப்பிடுற அளவுக்கு இதுல காரம் போட்டிருக்கேன். இந்த புளிக்கு தகுந்த அளவு உங்களுக்கு தேவையான அளவு காரம் அதிகமா வேணும்னா இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி ரெண்டு ஸ்பூனோட நிறுத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இது வந்து வெங்காய கருணம் தாளிக்கணும். வெங்காய கருணம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஊற வச்சிருக்கேன். சாம்பார் பொடி, ஏற்கனவே சாம்பார் பொடி லிங்க்ல கொடுத்துருக்கேன், எப்படின்னு தெரியலன்னு சொன்னால் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், அடுப்பில் உப்பு, புளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு புளி தண்ணி கரைச்சதை அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா அந்த மிளகாய்த்தூள் காரம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ள இந்த கருணைக்கிழங்கு உரித்து வச்சுக்குவோம். கருணைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னா படபடலாம் உரிக்கிறதுக்கு வந்துடும் நல்லாவே. இது வந்து மஞ்சளா இருக்கிற கிழங்கா பார்த்து வாங்கணும். இங்க பாருங்க, ஒன்னு கூட ரோஸ் கலர்ல இல்ல, எல்லாமே மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. இந்த மாரி இருக்கிற கிழங்கு வந்து காராது, பசங்கள்ல இருந்து போட்டு சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. கிழங்குலயே கருணை உள்ளம் படைச்ச கிழங்கு கருணைக்கிழங்கு. இந்த பூமிக்கு கீழே விளையிற கிழங்குலயே கருணைக்கிழங்கு தான் நம்ம எவ்வளவு சாப்பிட்டோம்னு சொன்னாலும் நம்மளுக்கு தீங்கு கிடையாது, அவ்வளவும் நன்மை. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னா இந்த கருணைக்கிழங்கை போட்டுக்கிறோம். இது வெந்து போச்சுங்கிறதுனால குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஏற்கனவே குக்கர்ல பருப்பு வேக போட்டு வச்சிருக்கோம், அதையும் அதுல கலந்துக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அதை வந்து தாளிச்சு போட்டு கொதிக்க வைப்போம். தாளிக்கிறதுக்கு கரண்டி போட்டிருக்கேன். கரண்டி சூடு ஏறிட்டு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு வெங்காய வடகம் நல்லா உதுத்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சாம்பாரில் கொட்டி சாம்பார் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா வந்து கருணைக்கிழங்கு வந்து மூல நோய்க்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. பசியை நல்லா தூண்டும், ஜீரண சக்தியை ஏற்படுத்தும், கல்லீரல் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். இந்த கருணைக்கிழங்குக்கு இவ்வளவு அற்புதமான சக்திகள்லாம் இருக்குது. இது மாதிரியான சத்து மிகுந்த காய்கறிகளை, அதுவும் நம்ம நாட்டில் விளையிற காய்கறிகளையே நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னு சொன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகளை இந்த காய்கறிகள்லேருந்தே நம்ம பெறலாம். கருணைக்கிழங்கு போட்டு கொதிச்சிச்சு. இதுக்கு மேலே அது கொதிச்சதுன்னு சொன்னா கருணைக்கிழங்கு கரைஞ்சி குழம்பு தடிமனாக வந்துடும், ரொம்ப ஓவரா தடிமனாக வந்துடும். இந்த சாம்பார் பொடிய கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி இதில் ஊத்திக்கிறோம். சாம்பார் வாசனைக்கு சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். பெருங்காய தண்ணி, ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிறோம். நீங்க பெருங்காயத்தூள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உப்பு உரப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கால் ஸ்பூன் ஜீனி போடுறதுல அது கரெக்ட் ஆயிடும்.
சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறோம். சாம்பாருக்கு இறக்கி வச்சு கருவேப்பிலை கொத்து வாசனைக்கு போட்டிருக்கோம். பச்சை கொத்தமல்லி போட்டுக்கலாம், நான் கருவேப்பிலை ஒண்டி தான் போட்டிருக்கேன். இந்த கருணைக்கிழங்கு சாம்பாரை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க, அதுல இடையில டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படிங்கறதுனால வீடியோவை முழுசா பார்த்தா பலன் கிடைக்கும்.